அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். சென் எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் பட்டிமன்ற நிகழ்வு நடத்தி வருகின்றோம். அவ்வகையில் இந்த வார பட்டிமன்றம் ஒரு சிறந்ததொரு தலைப்பில் அனைவரும் இந்த தலைப்பா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பினை எடுத்திருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம், இது தேவையா தேவையற்றதா என்கின்ற நிலைப்பாடு அனைவரிடத்திலும் பரவலாக காணப்படுகிறது. எங்கு பார்ப்பினும் இதே பேச்சாகத்தான் இருக்கின்றது. யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய வேலையாவே இருக்கு. எல்லாத்தையும் போய் கேக்குறாங்க. கல்லூரி படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்ல கடல் கரையில நிம்மதியா இருக்கட்டும்னு ஒதுங்கி இருப்பாங்க அவர்களா இருக்கட்டும், எல்லோரிடமே போய் மைக்க நீட்டிட்டே கேக்குறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரவேற்கத்தக்கதா வேணாமா? அவர் ஜெய்ப்பாரா ஜெயிக்க மாட்டா? இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு திரையுலகிலிருந்து ஒருவர் ஆள ஆசைப்படுகிறார் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் புதிதாக ஒரு கட்சி நமக்கு உருவாகி இருக்கிறது. இது தேவையா தேவையில்லையா என்கின்ற கோணத்தில் முதலில் பார்க்க வேண்டும். பிறகு அவர் வந்து விஜய் அப்படின்ற ஒரு எண்ணமாக எடுத்துக்கொள்ளலாம். முதலில் ஒரு புது கட்சி, எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த இரண்டு கட்சிகளுக்கு நடுவேதான் தமிழகம் வந்து சென்று கொண்டே இருக்கிறது. என்னதான் கட்சிகள் வந்து புதிதாக வந்தாலும் கூட அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டணி வைத்தால் மட்டுமே செயல்படக்கூடிய அளவில் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கின்றது. ஒரு புதிதாக வந்து ஒரு மூன்றாவது ஒரு கட்சி வந்து விஜயகாந்த் ஐயாவுடைய கட்சி கொஞ்சம் வந்தது, ஆனால் அது அப்படியே சென்று விட்டது. மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று கூறக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஆனால் இந்த கட்சியில் இவர் வரும்பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியுடன் அவர் உள்ளே வருவதாக பலரும் கூறிக்கொண்டிருப்பதால் இந்த கட்சி நமக்கு தேவையா என்கின்ற ஒரு புதிய ஒரு கோணத்தில் நாம் இங்க அலசி ஆராயப் போகின்றோம். பின்னர் தான் அது வந்து திரையுலகை சார்ந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அப்படின்றது இரண்டாம் பக்கம். முதலில் ஒரு மூன்றாம் ஒரு கட்சியாக நம் தமிழ்நாட்டிற்கு ஒன்று தேவையா என்கின்ற ஒரு பார்வையிலும், அது திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் ஏற்படுத்திருக்கக்கூடிய கட்சி அது என்கின்ற அடிப்படையிலும், அவர் எப்படி செயல்படுவார் என்கிற அடிப்படையிலும் வரிசையாக நாம் காணலாம். அதன் அடிப்படையில் இன்றைய பட்டிமன்றம் நிச்சயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பட்டிமன்றமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்றமாகவும் இது இருக்கும் என்று நான் நம்பி இந்த தலைப்பினை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இங்கு பேச வருகை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தினையும் நன்றியையும் பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வச்சிருக்க பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர் காஞ்சிபுரம் முனைவர் பா கதிரவன் ஐயா அவர்கள். எப்பொழுதும் நான் பாண்டிச்சேரியில் இருந்து கொண்டு காஞ்சி கதிரவன் ஐயா என்று கூறுவேன். ஆனால் இன்று நான் காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு காஞ்சி கதிரவன் ஐயா என்று கூறும்பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோயம்புத்தூரில் இருந்து கொண்டே தாமரை கோயம்புத்தூர் தாமரைன்னு சொல்லும்பொழுது எனக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது. இன்று வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு நாம் கூறுவது, மதுரையில இருந்தும் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் சென்னையில இருந்தும் நம்ம எடுத்திருக்கோம். செல்லப்பாண்டி அம்மா ஊர்ல இருந்தா அறிவன் ஐயா ஊர்ல இருந்தா இன்னும் நம்ம போய் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அங்கேயும் நம்ம போய் ஆரம்பிச்சிருவோம். அந்த வகையில இன்று பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்காக இந்த அவையை இப்பொழுது காஞ்சி முனைவர் பா கதிரவன் ஐயா அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கின்றோம். நன்றி, வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்கம்மா. சென் எக்ஸஸ் கலை மற்றும் பண்பாட்டு மையம் சார்பாக நம்முடைய முனைவர் கவிதா அம்மா அவர்கள் நம்மை எல்லாம் இணைத்து இன்றைக்கு மிக சிறப்பாக ஒரு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை தந்து, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகம் தலைப்பு, தமிழக வெற்றி கழகம், அங்க வெற்றி கழகம் ஒற்றுமிக்கணும், ஆனா அவங்க அறிவிச்சிருக்கிறதே அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தேவையா தேவையா? பெயர் சொல்லில் ஒற்று மிக வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி இல்ல, பெயர் சொல் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் மிகவும் மிக கூடாதுன்னு இல்லை. இப்போ சாதாரணமா அப்படி பார்க்கும்போது வேற இடங்கள்லயும் இந்த மாதிரி ஒற்று மிகுந்து வந்திருக்கு, வராமே வந்திருக்கு. ஆனா முனைவர் நன்னன் ஐயா, பேராசிரியர் நன்னன் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நாம தமிழ்ல ஒற்று வரணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க அதை உச்சரிக்கும் போதே தெரியும். தமிழ் சொற்கள் அந்த தொடரை நீங்க உச்சரிக்கும் போது அந்த இடத்துல ஒற்று வருதா இல்லையாங்கிறதே உங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. இப்போ தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றோம், அங்க வல்லினம் மிகுந்துதான் எழுதுறாங்க தொலைக்காட்சி. ஆனா தொலைபேசி அப்படின்னு சொல்லும் போது இப்ப போட்டுதான் எழுதணும், ஆனா அப்படி போகல. சரிங்க, இது இலக்கண வகுப்பா போயிட வேண்டாம், நம்ம அது நம்ம பாத்துக்கிறோம். இந்த தலைப்பு இந்த தலைப்புல இந்த கட்சி அப்படின்னு புதுசா நம்முடைய தமிழக திரைப்பட நடிகர் மிகப்பெரிய நடிகராக ஆளுமையாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த கட்சி இன்றைய சூழலில் தேவையா தேவையற்றதா என்ற ஒரு சிறப்பான தலைப்பை தந்து, தேவையே என்ற சொல்லக்கூடிய வகையில், தேவையே அப்படிங்கிற வகையில நம்முடைய திருமதி செல்லப்பாண்டியம்மா அவர்களும் அதே போன்று திருமதி அன்பரசி அவர்களும் தங்களுடைய வாதங்களை வைக்க இருக்கின்றார்கள். தேவையற்றது என்ற தலைப்பில் வாதம் செய்வதற்காக நம்முடைய வாதுறிஞர் வழக்குரைஞர் மதுரை சதீஷ்குமார் அவர்களும் அதே போன்று கோயம்புத்தூரிலிருந்து
அம்மா தாமரை அவர்களும் வாதிட இருக்கின்றார்கள். உங்களைப் போலவே, கேட்கின்றவர்களைப் போலவே நானும் மிக விருப்பமாக இருக்கின்றேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்படி எல்லோரும் எதிர்நோக்கக்கூடிய இந்த தலைப்பு, நாடெங்கும் பேசக்கூடிய இந்த தலைப்பு, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கட்சிகள் நாடெங்கிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கிறது, அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் புதிய ஒரு கட்சி தேவையா என்றும், ஏன் அவரெல்லாம் ஆரம்பிக்க கூடாதா, அவர் பணம் நிறைய சம்பாதிச்சாரு, அவர் ஒண்ணும் கிடையாது, இதுல வந்து தொண்டு செய்யறதுக்காக தான் வர்றாரு, அப்படிங்கிற நிலையில பேசக்கூடியவர்களும் இன்றைக்கு ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கிறது இருக்கின்றார்கள், கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தில் நம்முடைய பட்டிமன்றத்திலே வாதம் செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றவர்கள் இவருடைய கருத்துக்களை கேட்டு நிறைவாக நாம் தீர்த்து சொல்லும் பொழுது சில கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற அந்த எண்ணத்துடன், இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் தேவையே என்ற அணியினுடைய அணித்தலைவராக திருமதி செல்லப்பாண்டி அம்மாள் அவர்களை இந்த வாதத்தை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும், என்னை வளர்த்தெடுக்கும் குருமார்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று என் ஐயன் திருவள்ளுவர் சொல்லின் அருமை குறித்து கூறியுள்ளார். அப்படிப்பட்ட சொல்லிலே இன்றைக்கு தலைப்பாக இருக்கக்கூடிய, அதாவது தமிழக வெற்றி கழகம் தேவையா தேவையற்றதா என்ற தலைப்பில் இங்கே நான் பேச இருக்கிறேன். தேவை என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, அதாவது ஒரு நாடு என்பது நான்கு அரண்களை கொண்டிருக்க வேண்டும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண். இந்த அரண்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை ஐயா. அப்படி பார்க்கும் பொழுது ஜாதி மதம் இனம் எதுவும் என்று பார்க்காமல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை முன்வைத்து இதுவரை எந்த கட்சியும் வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. கட்சிகள் ஜாதி வாரியாக நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஜாதி பிரிவாரியாக ஓட்டுகளை எண்ணிக்கொண்டு வாக்குகள் எந்த விகிதத்தில் பெறலாம் என்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களை அவரவர் திசைக்கு ஏற்ப அவரவர் கொள்கைகளை திணித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இதில் கட்சிக்கும் ஆட்சி வைக்க கொடிக்கும் துணிகள் கூட இல்லை என்ற அளவுக்கு கட்சிகள் நம் நாட்டிலே பெருகி கொண்டே இருக்கிறது. அதில் தமிழ்நாடு விதிவிலக்க அல்ல. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள், ஏகப்பட்ட கொள்கைகள், ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் மக்கள் மனதிலே. இதில் நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா அவருடைய கொள்கைகளை பெருவாரியாக முன்வைத்துக் கொண்டு வருகிறார். அந்த பெருவாரியான கொள்கைகள் எல்லோர் மனதிலும் இருந்து கொண்டுதான் வருகிறது. அதாவது ஆடு மாடு என்று ஏளனமாக எண்ணக்கூடிய ஒரு வேளாண்மை தொழிலை கூட அவர் அரசு தொழிலாக பார்க்கக்கூடிய அந்த கொள்கை எல்லா மக்களுக்கும் பிடித்தமான ஒன்று. அதே போல நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய படத்திலே, பெரும்பாலான படத்திலே அவருடைய உதவிகரமான செயல்பாடுகளை திரைப்படத்தில் நம்ம காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் விஜய் மக்கள் மன்றம் என்ற அமைப்பிலே நிறைய உதவிகள் அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அது பட்டிதொட்டி எங்கும் பரவி இருக்கிறதா என்று கேட்டால், ரசிகர் மன்றத்தின் அளவிலே நின்று போய் வருகிறது என்ற ஒரு கருத்து நான் இங்கே முன்வைத்து, அந்த கருத்தை அவர் இன்னும் ஆழமாக சிந்தித்திருக்க வேண்டும். தான் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கும் போதே தன்னுடைய மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் நல்ல தலைவனாக இருப்பார் அப்படின்ற அடிப்படையை, அந்த கருத்தை ஆழமாக முன்வைத்து நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணம் அடுத்த கட்ட தலைவராக போகக்கூடிய ஒருவருக்கு தான் உதயமாகும். வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவருக்கு மக்கள் மனத்தை சுரண்டி கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சிந்தனை ஒரு தனி மனிதனுக்கு, அதுவும் இளைஞராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் வரவேற்க வேண்டுமே ஒழிய அதனை நாம் எதிர்மறையாக பார்க்க கூடாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ மொழிகள், எத்தனையோ இனங்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறது ஐயா. அப்படியெல்லாம் ஆளும் போது தமிழ்நாட்டு அவர் சொல்லக்கூடிய கொள்கைகளிலே தமிழ்நாட்டு மக்கள் என்னை வாழ வைத்திருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக நான் தமிழ் தொண்டு ஆற்ற, அதாவது எல்லா உயிர்களையும் நாம் சமமாக நேசிப்போம் அப்படின்ற கொள்கையை முன்வைத்து அவர் வர இருக்கிறார். சட்டமன்ற தொகுதியிலே அவர் பெரும்பான்மையான வாக்குகளை வென்றெடுத்து சிறப்பான ஒரு அரியணையை அலங்கரிப்பார். அதன் பின்னே அவர் யார் என்று இங்கே எதிர்கட்சி அணியிலே பேசக்கூடிய தாமரை அம்மா அவர்களும், வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சதீஷ் ஐயா அவர்களும், கதிரவன் ஐயாவும் அவருடைய செயல்பாட்டை அறிந்து கொண்டு அன்றைக்கு செல்லப்பாண்டி அம்மா பேசியது உண்மைதான் என்று ஒரு தீர்ப்பை முன்வைத்து இன்றைக்கு கூறுவார் என்று நம்பி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மகிழ்ச்சி மா மகிழ்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த சங்கத்தமிழ் அந்த சொல்லாடலை பயன்படுத்தி அதை அந்த கருத்தை முன்னிறுத்தி இந்த ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை தொடங்கியிருக்கின்றார். அப்படி தொடங்கியிருக்கக்கூடிய இந்த கட்சி மிக சிறப்பான அளவிற்கு வெற்றி பெற்று 2026 வாகை சூடும் என்று நம்முடைய செல்லப்பாண்டியம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் எல்லாம் அவர் பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். விஜய் மக்கள் மன்றத்தின் வாயிலாக மிக நல்ல உதவி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு இளைஞர் துடிப்பானவர், அவர் செய்வார், அவர் அதிக அறுதி பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று தேர்தலில் அவர் முதல்வராக வந்து அவர் ஆட்சியை பிடிப்பார் என்ற அந்த அவருடைய நம்பிக்கையை சொல்லியிருக்கின்றார். மகிழ்ச்சி அப்படியே வரட்டும், வாழ்த்துகள் என்று சொல்லி அடுத்து, தேவையில்லை, 10/11 கட்சி இன்னொன்று எதுக்கு அப்படிங்கிற நிலையில தேவையற்றது என்று சொல்வதற்காக மதுரையிலிருந்து நம்முடைய வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களை, நம்முடைய செல்லப்பாண்டிய அம்மா அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்தாகவும் அவருடைய அணிக்கான கருத்துக்களையும் வலுத்திருக்குமாறு வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான அவையை வணங்கி
இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்னும் எம் ஐயனின் குரலை குரலோடு இந்த அருமையான பட்டிமன்றத்தை நான் துவங்க நினைக்கிறேன். என்னுடைய முதல் வாதமே, என்னுடைய பார்வையில் அரசியல் மூன்றாக இருக்கிறது. ஒன்று மேலோட்ட அரசியல், இன்னொன்று லாப அரசியல், மூன்றாவது கள அரசியல். மேலோட்ட அரசியல் என்பது என்ன வரப்போகிறது என்பதை அறியாமல் செய்யக்கூடிய அரசியல், மேலோட்ட அரசியல். லாப அரசியல் என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய பணம், புகழ், மற்ற படை இவற்றை வைத்து, இவற்றை முதலீடாக செய்து அதன் மூலம் அடையக்கூடிய லாபமாக அடையக்கூடிய பதவி. மூன்றாவது கள அரசியல். கள அரசியல் செய்வதற்கு இன்றைக்கு யாருமே தயாராக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. கள அரசியல் என்பதற்கு என்னுடைய பார்வையில் அவரும் சரியானவரா என்று கூட என்னால் சொல்ல முடியாது. கள அரசியலை நான் புரிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறையில் சரியாக இருந்தவர் அன்றைய ஆந்திரப்பிரதேசம் முதல்வர். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரின் பிள்ளையாய் அறியப்பட்டாலும் கட்சியிலிருந்து வெளியே வந்து அவர் என்ன காரணத்திற்காக வெளியே வந்தார் என்பதெல்லாம் வேறு கதையாக இருந்தாலும் கூட, 10 வருடம் களத்தில் நின்று மக்களை சந்தித்து ஒவ்வொருவரோடு தோல் நின்று அவர் நடந்த தூரங்கள் அதிகம். ஆக ஒரு மிகப்பெரிய தலைவரின் பிள்ளை ஆட்சியை பிடிக்க தனிக்கட்சி ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இந்த நிலையை இன்றைய கட்சி ஆரம்பிக்கும் மனிதர்கள் யாரும் உணர்வதற்கு தயாராக இல்லை. எடுத்த எடுப்பிலேயே வந்தவுடன் கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சர் என்கிற அந்த நாற்காலியை அலங்கரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. இரண்டாவது, சமீபத்தில் அந்த கள அரசியலுக்கு மிக மிக அழகான உதாரணமாக நான் பார்த்தது, சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அவர் பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கந்தர்வகோட்டை என்னும் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சின்னதுரை அவர்கள் தன்னுடைய பேட்டியில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அவர்களை இந்த சமூகம் புறக்கணிக்கத்தான் செய்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். அவர் என்ன சொல்கிறார், நான் இந்த பதவியை அடைவதற்கு என் கையிலிருந்து 1 பைசா கூட செலவழிக்கவில்லை. அதைவிட முக்கியமாக நான் வாங்கக்கூடிய சம்பளம் முழுமையையும் என்னுடைய கட்சியில் கொடுத்துவிட்டு என் கட்சி எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நான் பணி செய்கிறேன். இந்த மாதிரியான நல்ல அரசியலை எடுக்க இன்றைக்கு யாருமே தயாராக இல்லை. அதுதான் உண்மை. இரண்டாவது, இரட்டை குதிரை சவாரி என்பது என்றைக்குமே தோல்வியைத்தான் தரும் என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது. எல்லோராலும் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகிவிட முடியாது. ஜெயித்தவர் ஒருவர் என்று சொன்னால் இந்த ஓட்டத்தில் தோற்றவர் பலர். இரட்டை குதிரை சவாரி செய்து நடிகர் தொழிலையும் அரசியலையும் கையில் எடுத்து தோற்றவர்கள் பலர். ஆக இங்கே என்னதான் இவர் மக்களுக்கு நல்லது செய்ய வருகிறார் என்று சொன்னாலும் அதில் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் செய்ய வருகிறார் என்று சொல்வது அபத்தமாக இருக்கும். ஒரே ஒரு கருத்தை கடைசி கருத்தாக சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார்கள், இந்த களம் இந்த களமும் இந்த புரிதலும் இல்லாத வரையிலும் எவரும் அரசியலில் ஜெயிக்க முடியாது. ஒன்று, ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய திராவிடத்திற்கு மாற்றாக இன்னொன்று வரும் என்று சொல்வதும், தேசியத்தில் பாரதிய ஜனதா கட்சியையும் காங்கிரஸையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு கட்சி வரும் என்று சொல்வதும் மிகப்பெரிய அபத்தம். இவர்களை தாண்டி இவர்களை ஒட்டித்தான் இந்த அரசியல் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது, இனியும் அப்படித்தான் இருக்கும். திராவிட கட்சிகளையும் அந்த தேசிய அரசியலில் சொல்லக்கூடிய அந்த 2 கட்சிகளையும் இயைந்தே ஆட்சியும் அரசியலும் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, தமிழக வெற்றி கழகம் என்பது தேவையற்றதே என்பதை இந்த இறுதி கருத்தாக உறுதி கருத்தாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி வழக்கறிஞரே, வாழ்த்துகள் வாழ்த்துகள். உங்களுடைய தலைப்புக்கு தகுந்த ஒரு ஆய்வுரை போன்று பல கருத்துக்களை வைத்திருக்கின்றீர்கள். இதில் அதுவும் மிக சிறப்பாக 3 விதமான அரசியல் என்று பட்டியலிட்டு அதில் இரட்டை குதிரை சவாரியாக இவர் அரசியலிலும் நடிப்பு துறையிலும் அவர் செயல்பட முடியாது. ஏற்கனவே அப்படி இருந்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் அதில் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்பதை எல்லாம் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பலனை எதிர்பார்க்காமல் யாரும் இங்க அரசியல் செய்யறதுக்கு வரல அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இடையில இங்க களப்பணியாளராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய பற்றிய செய்திகளையும், திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லை, தேசிய கட்சிகள்னு சொல்ற காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றா வேற கட்சிகள் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அவருடைய பார்வையை, அவருடைய கருத்தை இங்கே மிக சிறப்பாக அவர் சொல்லியிருக்கின்றார். இது அவருடைய கருத்து, நம்முடைய வழக்கறிஞர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த கருத்தை கொல்லவும் தள்ளவும் யாருக்கும் உரிமை உண்டு. இதில் கேட்பவர்கள்
உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். வேண்டுமானால் பட்டிமன்றத்தின் நிறைவாக அது முடிந்தவுடன் கூட நீங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கருத்து, அந்த கருத்திற்கு அவருடைய வாதங்களை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அதனுடைய முடிவு என்பது தீர்ப்பின் போது வரும். அடுத்து இப்பொழுது இப்படிப்பட்ட புதுமை முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அந்த கருத்தை சொல்கின்ற கட்சியாக இங்கே உருவெடுத்திருக்கிறது, அது தேவையே என்ற அணியினுடைய அடுத்த பேச்சாளராக திருமதி அன்பரசி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. சென் நெக்ஸஸ் குழுமத்தில் குழுவியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் கதிரவன் ஐயாவை மற்றும் ஒரு முறை வணங்குகிறேன். இன்றைய சூழ்நிலையில் நம்மளுக்கு மாற்றம் தேவை. அது நடிகர் மூலம் யார் மூலம் இருந்தாலும் வரவேற்கத்தான் வேணும். மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த காலத்துல. அந்த மாதிரி இப்ப விஜய் வராத நம்ம வரவேற்கணும் தான் ஐயா சொல்லணும். வரும்போதே வேண்டாம் 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 தடுத்தா நம்ம இன்னும் என்ன ஆகும் தெரியாது. மாற்றம் வேண்டும். அதை மாதிரிதான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். சாந்தமான சர்க்காரே, பெரியமுடன் இருக்கும் புதிய கீதையே, குழந்தை போல் குசியாக சிரிக்கும் குணம் கொண்டவரே, மதுரை மல்லி போல் மனம் கொண்ட மாண்புமிகு மாணவனே, ரசிகனின் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றவரே, அன்பான அழகிய தமிழ் மகனே, சிரித்த முகம் கொண்ட சச்சினே, பாசக்கார பகவதியே, சிந்தனையுள்ள சிவகாசியே, தமிழன் என்ற பெயர் கொண்ட திருப்பாச்சியே, தெரிக்க விடும் தலைவனே, மெர்சலான மாஸ்டரே, அரைவனுக்கும் ஆதியே, ரசிகர்களுக்கு நண்பனாக இருப்பவரே, பந்தா காட்டாத பைரவா, ஜில்லாவை கலக்கும் கில்லியே, பீஸ்டான பிகிலே, தமிழ் ஹைனாவை அன்பாக மாற்றிய லியோவே, எங்கள் நெஞ்சில் என்றும் குடியிருக்கும் தளபதியே, தமிழகம் வெற்றி கழகம் தந்த தலைவா, உன்னை வரவேற்கிறேன் வா. மாற்றம் ஒன்றுதாங்க ஐயா இப்ப மாறாதது. அது யார் தருவாங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இருக்க சூழ்நிலையில அரசியல் சூழ்நிலை அனைவரும் அறிந்ததே, ஊழல் மலிந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு. ஜாதி மத பிளவுகளாலதான் நம்ம அரசியல் கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. நாம ஒற்றுமையோடு இருந்து முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்குது இதெல்லாம். ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை கொண்ட நம்மை வழிவகுக்க ஒரு ஆள் தேவை. அது இப்ப விஜயா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். புதிதாக அரசியலுக்கு வரும் ஒரு நபரை அவர் மீது உடனடியாக விமர்சனங்கள் வைப்பது நல்லதல்ல. வரவேற்கத்தான் வேண்டும். சமூகத்தில் நல்லது நடக்க மாற்றம்தான் வேண்டும். விஜய் இப்ப அரசியலுக்கு வரது வரவேற்கணும்னா அது ஹனிமூன் பீரியட்னே சொல்லலாம். விஜய்க்கு பொது சிவில் சட்டம், தூத்துக்குடி துப்பாக்கி சுடு, ராமர் கோவில், இந்த நிகழ்வுகள் எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை. பிற நடிகர்கள் எல்லாமே இந்த புயல் வெள்ளம் பாதிச்சப்ப முதல்வரிடமும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதியிடம் மட்டுமே நிவாரண நிதிகளை கொடுத்தாங்க. ஆனா விஜய் மக்கள் இயக்கம் மட்டுமே களத்தில் நின்று வேலை பார்த்தார்கள். நமது விஜயுமே எல்லா இடத்துக்குமே போய் மக்கள் பணி செஞ்சாரு. அதே மாதிரி போன சட்டமன்ற எலெக்ஷன்ல இளம் தலைமுறையினர் அவங்க சுயேட்சையா நின்னாங்க. அவரோட கட்சி கொடி அனைத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி அரசியல் இப்ப வரவேற்கிறது இரண்டு ஆளுமைகளே நம்மளை ஆண்டுட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு நேர்மையான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். அதுக்கு இவரு சரியா இருப்பாரு அப்படின்னு நம்புறோம். நம்ம நாடாளுமன்ற தேர்தலத்துல அவர் வரல. ஏன்னா அவருக்கு படங்கள் முடிச்சு கொடுக்க வேண்டியது அதெல்லாம் இருக்கு. அதனால அவர் நாடாளுமன்றத்தை விட்டுட்டு சட்டமன்றத்துல வராரு. சட்டமன்ற கூட்டணியில் தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழகம் யாருக்கு கையை காட்டுதோ தமிழகத்தில் அவர்களே அடுத்த முதல்வர் அப்படின்னு தாங்க ஐயா சொல்லணும். இப்ப இருக்க இளம் தலைமுறையினும் பெண்கள் நெஞ்சிலும் குடியிருக்கும் ஒரு நபர் நம்மை ஆள்வதில் தப்பில்லை. மக்கள் மனங்களை வென்றவனே, மக்களை ஆளவா தலைவா அப்படின்னு விஜயை வரவேற்கிறோம் அப்படின்னு தாங்க ஐயா சொல்லணும். நன்றி ஐயா. மகிழ்ச்சி அன்பரசி அவர்களே, மகிழ்ச்சி, பாராட்டுகள். உங்களுடைய பார்வையில் அவருடைய திரைப்படங்களை எல்லாம் பலவற்றை சேர்த்து ஒரு கவிதை மாலையாக தந்திருக்கின்றீர்கள். தமிழன் என்ற பெயர் கொண்ட மெர்சல், ஜில்லாவை கலக்கும் பிகில் என்றெல்லாம் அது திரைப்படத்திலே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு, நடிகர்களுக்கான ரசிகர்கள் சொல்லக்கூடிய வகையில் நீங்க கவிதையா சொல்லியிருக்கிறீங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. மாற்றம் என்பது காலத்தால் வரத்தான் செய்யும் என்ற கருத்தையும், ஆனால் இன்னொரு விமர்சனம் வைப்பது நல்லதல்ல என்று ஒரு கருத்தை பதிவு செய்கிறீர்கள். விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு பக்குவப்படக்கூடிய ஒருவர் தான் நல்ல மக்கள் தலைவனாக வர முடியும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வரவேற்கின்றோம். நிறைவாக தேவையற்றதே என்ற தலைப்பில் கோவை தாமரை அவர்களை அவர் அணிக்கான கருத்துக்களை வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சென்னெக்ஸ் குழுமத்திற்கும் உயர் திரு நடுவர் முனைவர் காஞ்சி கதிரவனையா அவர்களுக்கும், எதிரணியில் இருக்கும் செல்லப்பாண்டியம்மா அன்பரசிக்கும், எனது அணி தலைவர் சதீஷையா அவர்களுக்கும், பார்வையாளராக வந்திருக்கும் அறிவனையா அவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் கொடி. அதாவது மழையின் சமையை எதிர்பார்த்து உலகத்துயர்கள் வாழ்வது போல
மன்னவரின் செங்கோன்மையை எதிர்பார்த்து மக்கள் வாழ்வார்கள், அவருடைய நேர்மையான ஆட்சியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ அரசியல் கட்சி அப்படின்னா அரசியல் அரசியல் அதிகாரத்தை அடைவதையும் அதனை பேணுவதையும் நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படும் அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பாகும். இவை பொதுவாக தேர்தல்களில் பங்கு கொள்வதன் மூலம் இந்நோக்கத்தை அடைய முயல்கின்றன. அரசியல் கட்சிகள் பொதுவாக ஒரு வெளிப்படையான கொள்கையோ அல்லது ஒரு குறித்த இலக்குடன் கூடிய நோக்கையோ கொண்டிருக்கின்றன. இவை சில சமயங்களில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களோடு கூடியவர்களில் ஒரு கூட்டணியாகவும் அமைவதுண்டு. கட்சியின் கடமைகள் அப்படின்னாக்க பொதுவான கொள்கைகளை தோற்றுவித்தல், தேர்தலில் பங்கேற்பு மற்றும் போட்டியிடல், மக்களுக்கு கல்வி அறிவை புகட்டும் நடவடிக்கையில் ஈடுபடுதல், அரசாங்கத்தை நடத்துதல் மற்றும் விமர்சனம் செய்தல், அரசுக்கும் மக்களுக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்படுத்துதல், மக்களை ஒன்று திரட்டுதல் அல்லது இணைக்கும் அமைப்பாக செயல்படுவது போன்ற கடமைகளை அரசியல் கட்சிகள் செய்து வருகின்றன. இப்பொழுது இப்போ நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் தேவையா தேவையற்றதா அப்படின்னு சொல்லும்போது, தேவையற்றது அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ முதலே வந்து நிறைய கட்சிகள் வந்து புதுசு புதுசா சிறிய கட்சிகள் நிறைய நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து எம்ஜிஆர் அவருக்கு அடுத்தது படியா வந்து சிவாஜி வந்தாரு, அதுக்கப்புறம் பாக்யராஜ், டி ராஜேந்தர், அதுக்கப்புறம் வந்து சீமான், விஜயகாந்த், கமல்ஹாசன் அவர் கூட வந்தாரு. கமல்ஹாசன் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு மக்கள் நீதி மையம் எல்லாரும் அப்படியே ஒரு ஃபயரா இருந்தது. எனக்கு கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும், அவருடைய ரசிகை என்னன்னு அப்படி நாங்களும் ஒரு ஃபயரா நாங்களும் அப்படியே சுத்திட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அது அப்படியே அந்த ஒரு இது அப்படியே டவுன் ஆயிடுது, கொஞ்சம் போயிடுது. இப்ப அவரும் வந்து அவருடைய கொள்கைகள் எல்லாம் மாற்றி போய் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு அவர் வந்து அப்படியே போயிட்டு ஒரு வாரமா உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே எடுத்த உடனே வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்க்கும்போது ஆர்வமா தான் இருக்கு. இப்ப வந்து விஜய் வராரு அப்படின்னா இளைஞர்கள் தான் நிறைய இருக்காங்க, அவருக்கு இளம் பெண்களும் இளைஞர்களும் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு பணியில் இருப்பவர்களோ, ஒரு நடு வயதை தாண்டியவர்களோ, ஒரு தாய்மார்கள், ஒரு பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு நம்ம போய் போடுறதா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். ஏன் கேட்டால் அங்க வந்து அனுபவம் மிக்க அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்து இல்ல, அனுபவம் மிக்கவர்கள் வந்து அவர் கூட இல்ல. இப்ப வந்து அவருடைய தந்தையே வந்து இருக்காரா அப்படின்னா அவருக்கு ரொம்ப வந்து விருப்பம், இவர் விஜய் வந்து ஒரு முதலமைச்சரா வரணுங்கிறது அவருடைய ஆர்வமா இருந்தது. ஆனா இப்ப சமீப காலங்களா அவருக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம், அது வந்து நம்மளுக்கு ஒரு வதந்தியாவும் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் வந்திருக்கிறது வந்து அவருடைய தந்தை கூட ஒரு பாராட்டியோ வரவேற்றோ நம்மளுக்கு எந்த ஒரு கருத்தும் வெளியே வரல. அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து ஒரு அவர் கூட ஒருத்தர் இருக்காரு, குசி ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு என்ன பெருசா நம்மளுக்கு அரசியல் சார்ந்தவரா என்னங்கிறதுல நமக்கு தெரியல. அப்பொழுது அவருக்கு வழிகாட்டுதல் வந்து இருக்கணும், ஒரு பெரியவங்க ஒரு அனுபவசாலியானவங்க இருக்கணும். இப்ப எல்லா கட்சியிலும் விஜயகாந்த் கூட பாத்தீங்கன்னா ஒரு பண்டுட்டியார் இருப்பாரு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கூட ஒருத்தர் வச்சிருப்பாங்க, ஜோ ராமசாமி அந்த மாதிரி. இப்ப இவருக்கு வழிகாட்டுதலுக்கு யாரும் இல்ல. ஆனா அவருடைய எண்ணத்தை நான் பாராட்டுறேன், எதிரணியில பேசினாலும் அவருடைய எண்ணம் விருப்பம் அதே நான் பாராட்டுறேன். இளைஞர்கள் வந்து மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது வந்து அவர் வந்து தொடர்ந்து ஒரு அவர் படத்துல நடிக்கட்டும், பணம் சம்பாதிக்கட்டும், அந்த பணத்தை வச்சு மக்கள் பணி செய்யட்டும், ஒரு 10 வருடங்கள் செய்யட்டும், இன்னும் வயது இருக்கு அவருக்கு. அவர் வந்து இன்னும் எல்லா நாட்டு மக்களுடைய மனதை வந்து கவரட்டும் அவருடைய சேவைகளால. இப்ப நிறைய கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்காரு, இன்னும் நிறைய செய்யட்டும், அதுக்கு வந்து அதிகாரம் இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு, அது ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா அவர் நினைச்சா முடி படத்தின் மூலமா சம்பாதிப்பதை அவர் மக்களுக்கு செய்யலாம், அவர் கல்விக்காக இருக்கட்டும், ஏழை எளியவர்களுக்காகட்டும், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு அந்த மாதிரி நிறைய அவர் செய்யலாம். இப்ப நம்ம வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அந்த பண்பலையில எல்லாம் அப்ப வந்து மோடி வராரு மோடி வராருன்னு சொல்லியே நமக்கு அவரை வந்து நம்ம உட்கார வச்சோம், இப்ப பாருங்க எழுந்திருக்கவே மாட்டேன்றாரு, அவர் அசிக்க முடியாம ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நம்பி அவரை நம்ம கொடுத்தோம், பட் அவருக்கு ஆனா அவருக்கு உண்டான ஒரு மக்களுக்கு உண்டானது அவர் செஞ்சாரா அப்படின்னா இல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஆட்சியா தான் இருக்கு பாஜக அப்படிங்கிறது. அந்த மாதிரி நான் சொல்றது வந்து மக்களுக்கு வந்து இந்த அதிமுக திமுக அப்படிங்கறது மனசுல வேணும் எனது மீண்டும் மிக சிறப்பான அளவிற்கு நம்முடைய கோயம்புத்தூரிலிருந்து தாமரை அவர்கள் அவருடைய கருத்துக்களை மிக சிறப்பாக வைத்திருக்கின்றார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மக்கள் கோல் நோக்கி வாழும் குடி. ஆக மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. மன்னன் மக்களை நன்றாக வழிநடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கின்றார். எப்படி என்றால் அனுபவம் மிகுந்தவர்கள் அவருடன் இல்லை. மற்ற அரசியல் தலைவர்களாக உருவெடுத்த நடிகர்களுடன் நன்றாக அனுபவம் மிக்க ஒரு தலைவர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள். ஆனால் விஜயிடம் அப்படி யாரும் இல்லை என்ற கருத்தையும், அதே போன்று திரைப்படங்களில் நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களை எல்லாம் பட்டியலிட்டு எம்ஜிஆர், சிவாஜி, டி ராஜேந்தர், பாக்யராஜ், சீமான், கமல்ஹாசன் அப்படியெல்லாம் வந்தவர்கள் எல்லாம் எல்லோரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து மாதிரி அவங்க முன்வைத்திருந்தார்கள். இன்னும் சிறப்பாக சொல்லும்போது இந்த தாமரை மோடியை விமர்சனம் செய்யக்கூடிய தாமரையாகத்தான் இருக்கின்றார். அந்த அளவிற்கு அவருடைய கருத்து என்னன்னா அது அவங்களுடைய பார்வை. கருத்து சொல்வதற்கு யாருக்கும் உரிமை உண்டு சொல்வார்கள்.
என்னுடைய கருத்தை மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை உண்டு, ஆனால் என் கருத்தை சொல்லக்கூடாது என்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் மிக சிறப்பாக. இப்பொழுது இரண்டு அணிகளிலிருந்து தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கின்றார்கள். மறு வாய்ப்பு அணித்தலைவர்களுக்கு கொடுக்கிறோமா இல்ல நிறைவு செஞ்சிடலாமா கவிதாமா? வணக்கம் ஐயா, நடுவர் எடுக்க வேண்டிய முடிவு ஐயா. சரிங்க மகிழ்ச்சி, நமக்கு நேரம் உடனே முடிக்கணும்னா நம்ம அப்படியே முடிச்சுக்கோம். சரி மகிழ்ச்சி. இப்போது இரண்டு அணிகளிலும் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கின்றார்கள், அனைவரும் கேட்டிருக்கின்றீர்கள். விஜய் அவர் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி, அவர் எப்படிப்பட்ட ஆளுமை, திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடிக்கக்கூடியவர், அதே போன்று தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் என்று சொல்லக்கூடிய அவருடைய நெஞ்சில் குடியிருக்கின்ற நண்பா நம்பி என்று அவர் சொல்லக்கூடிய அனைவரையும் வைத்து மக்கள் தொண்டாற்றி வருகின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி தன்னுடைய இளைஞர் பட்டாளத்தை திரட்டி மக்கள் பணி செய்யக்கூடிய ஒருவர் அதே அரசியல் களத்தில் நுழைந்தால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் தேவை என்று சொல்லக்கூடிய அணியிலிருந்து. ஆனால் திரைப்படத்திலே நடிப்பவர்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகள் எல்லாம் ஊழலாக இருக்கிறது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது இங்கே தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி, அது இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் இவையெல்லாம் ஊழல் மலிந்திருக்கிறது என்ற கருத்தையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மாற்றம் வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய தாமரை அவர்கள் சொல்லும் பொழுது மோடியினுடைய ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் அவரை அகற்ற முடியாத அளவிற்கு அமர்ந்து கொண்டு நாட்டில் மக்களை எந்த அளவிற்கு வாட்டுகின்றார் என்பதையெல்லாம் அவருடைய பார்வையில் கருத்தாக சொல்லியிருக்கின்றார்கள். இது உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு இங்க பெட்ரோல் விலை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருந்து வாங்குற பெட்ரோல் வாங்குற நேபாளம் போன்ற நாடுகள்லாம் விலை குறைவா இருக்கு. இன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல விலை குறைவா இருக்கு. பொருளாதாரத்துல ரொம்ப சீரடைஞ்ச நிலையில இருக்கக்கூடிய இலங்கையில விலை குறைவா இருக்கு. பாகிஸ்தான்லயும் விலை குறைவா இருக்கு. ஆனா இந்தியாவில பெட்ரோல் விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்குது. 10 ஆண்டுகளா இவரால் வந்து இப்படி வாட்டிட்டு இருக்காருன்ற ஒரு கருத்தை அந்த அளவிற்கு நம்முடைய தாமரை அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனா அண்மையில ஒரு யூடியூப்ல வந்த ஒரு வீடியோ, விஜய் பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஒருத்தர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க, தளபதி தளபதினு கூப்பிடுறாங்க, அவர் எப்படியாவது நின்று பாக்கணும் அப்படின்னு ஏதோ உதவி கேட்கறதுக்கு வந்தாங்களா இல்ல பாத்துட்டு போறதுக்காக வந்தாங்களான்னு கூட தெரியல. ஆனா அப்படி வந்தவங்கள பார்க்கவே இல்லை, விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனா ஒரு மனிதநேயத்துக்கு சொந்தக்காரரா திரைப்பட நடிகரா இருந்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் பார்த்து அவங்கள முதல்ல சாப்பிட வச்சு அவங்களுக்கு என்ன குறன்னு கேட்டு அப்படி செஞ்சு அவர் செஞ்சிருக்கிறார். ஏன்னா இப்ப பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க, திருக்குறள் சொல்லி சொல்றோம்னு சொன்னா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லேனல் மீக்கூறும் மன்னநிலம் அப்படின்னு ஒரு. ஆக முதல்ல ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவரா வர்றாங்கன்னு சொன்னா அவங்கள மக்கள் எளிமையா போய் பாக்குறதுக்கான சூழல் இருக்கும். அவங்கள பார்க்கவே முடியாதுன்ற நிலை இருக்கக்கூடாது. எம்ஜிஆர்னா எல்லாரும் போய் பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் அவர் மக்கள் மனசுல அப்படி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. இங்க இவர் பார்க்கவே முடியல அப்படின்னு, இங்க ஊழல் அதிகமா மலிந்திருக்கிறது என்று சொன்ன அந்த கருத்துக்கு இதே மாதிரி அவரு ஒரு ரோல்ஸ் ராய் கோஸ்ட்னு ஒரு வண்டி ஒண்ணு வாங்கினாரு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தாரு. ஆனா அப்படி கொண்டு வந்த காருக்கு சரியான அளவுக்கு வரி கட்டலன்னு அது ஒரு வழக்கு போயிட்டு, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த காருக்கு பதிவு செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு வரி அதிகங்கிறதுனால புதுச்சேரியில அது பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையும், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அந்த வண்டி இன்னும் பயன்படுத்த முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. இன்னும் அப்படின்னு பார்க்க போனா 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு செய்தி இன்றைக்கு செய்தித்தாள்ல கூட வந்திருக்கு. ஆனா திரைத்துறையில இருக்கிறவங்க பார்த்தோம்னா யாருமே சரியான அளவுக்கு ஒழுங்கா கணக்கு காட்டுறாங்களான்னா கிடையாது. உண்மையான சம்பளத்துக்கு வரி கட்டி அப்படி வாங்குறாங்களான்னு சொன்னா கிடையாது. இதே ஒரு திரைப்பட நடிகரே மிகப்பெரிய அளவுக்கு இருந்த நடிகவேல் எம் ஆர் ராதா அவரே பதிவு செஞ்சிருக்கிறாரு, சினிமாக்காரன் யார் யா ஒழுங்கா வழி கட்டுறான், நான் உள்பட ஒழுங்கா கட்டுறது கிடையாது அப்படின்னு ஒரு பொது மேடையிலேயே அவர் பேசியிருக்கிறாரு. என்ன இது தெரிஞ்சாது பண்ணா எங்கிட்ட திரும்ப வருவாங்க வரி கேட்டு வருவாங்க அப்படின்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. ஆக திரைத்துறையில வாங்குற சம்பளத்தையே சரியா கணக்கு காட்டாம இருக்கிறவங்க இவர்கள் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அது எந்த நடிகராக இருந்தாலும், அது கமலஹாசனாக இருந்தாலும், அது சீமானாக இருந்தாலும் அதே போன்று விஜயாக இருந்தாலும், சரியான அளவிற்கு இவர்கள் கணக்கு காட்டுகிறார்களா என்றால் சரியான அளவிற்கு காட்டவில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம எண்ணி பார்க்கணும். இன்னொன்னு, மக்கள் பிரச்சனைக்கு முதல்ல மக்கள் தலைவராக வரணும்னா மக்கள் பிரச்சனைக்கு களத்துல வந்து குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும், மக்கள் ஒருவனாக இருக்க வேண்டும். அண்ணா சொல்லுவாங்க, மக்களிடம் செல், அவர்களுடனேயே இரு, அங்கிருந்து நீ அவருடைய தேவையை அவருடைய எதிர்பார்ப்பை கற்றுக்கொள், அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வா, தேர்தல் நின்று அப்ப வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய். ஆக மக்களுக்கு எது தேவை அப்படிங்கறத மக்கள்ல ஒருவனா இருக்கணும்,
அப்படிங்கிற ஒரு கருத்தா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார் சொல்லியிருக்கின்றார். அண்ணா வீட்டுக்கு போனீங்கன்னா கூட அதை சட்டம் போட்டு அவர் எழுதின எழுத்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும், அதை முதல்ல வச்சிருக்கிறாங்க. அது அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களிடம் செல் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர். ஆனா இதுவரையில் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடாமல் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி மக்கள் தலைவராக வர முடியும்? என்ன ஒரு செய்தி சொல்வாங்க, இதுவரையில் மக்களுடன் இல்லாமல் எந்த ஊடகத்திலும் அறிவிப்பு இல்லாமல், அதாவது ஊடகத்தில் அறிவிப்புன்னு சொன்னா தன்னுடைய கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில, பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு நிலையில இருந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு கட்சின்னு சொல்லும்போது அந்த கட்சிக்கான கொள்கைகள் என்னென்ன என்று வெளிப்படுத்த வேண்டும். கொள்கையை சொல்லிதான் இப்படி நாங்க இந்த கட்சி, இப்ப பொது உடைமை இயக்கம்னா பொது உடைமை இயக்கத்திற்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த மாற்றம் என்பது மாறிக்கொண்டேதான் இருக்கும், மாறாம எதுவும் இருக்க போறது இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்கன்னா இது கார்ல் மார்க்ஸோட பொது உடைமை சிந்தனை. அழுத்தம் அதிகமானால் வெடிக்கும், அதுதான் புரட்சி. மக்கள் அதிகமாக நசுக்கப்பட்டால் புரட்சி வெடிக்கும். அப்ப அதற்கு சான்றுதான் பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி போன்றவை எல்லாம். அப்படி இங்கே மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் தங்களுடைய கொள்கை இந்தந்த கொள்கையை முன்வைத்து நான் அரசியலுக்கு வருகின்றேன் என்பதை அவர் பதிவு செய்திருக்க வேண்டும். அடுத்து முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயணம் பார்த்து செயல்னு. ஆக இவர் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அவர் மிக சிறப்பான அளவிற்கு அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. இங்க வந்து அரசியல் வந்து சம்பாதிக்க வேண்டியது கிடையாது, அவர் தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு, ஒரு இளைஞரா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கும் உரிமை உண்டு. இது மக்களாட்சி நாடு, ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், கட்சி தொடங்குவதற்கு உரிமை உண்டு. யாரும் தொடங்கக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது. அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எப்படி இப்ப வந்து சொல்லும் போது அன்பரசி அம்மா சொல்லும் போது அவங்கள இப்பவே அவங்க மேல விமர்சனம் வைக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணாங்க. யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார இருக்கிறவர்களும் தான், அவங்கள பத்தி அது வீட்டு பிரச்சனைன்னு பேச மாட்டாங்க. பொது வெளியிலன்னு வரும்பொழுது அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை அவர்களுடைய பார்வையில் கருத்தை சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆக இந்த பட்டிமன்றத்தில் தேவை என்பதற்கும் பல கருத்துக்களை சான்றாக வைத்திருக்கின்றார்கள், தேவையில்லை என்பதற்கும் சான்றாக வைத்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பா நம்முடைய வழக்கறிஞர் சொல்லும் பொழுது மூன்று விதமான அரசியலை குறிப்பிட்டு சும்மா மேலோட்டமான அரசியல், லாப அரசியல், அதே மாதிரி கல அரசியல்னு. இங்க மேலோட்டமாகவும் இல்லை, களத்தில இறங்கியும் இல்லை, ஆக லாபத்தை எதிர்பார்த்து வராங்களா? ஆக இந்த அரசியலில் பணம் தேவை. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பணம் இல்லாமல் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்படியே ஒருவேளை லாப நோக்கத்தோட அவர் வராரா என்ற கருத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆக இரண்டு அணியிலும் சொல்லப்பட்ட கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே வள்ளுவர் நமக்கு வழிகாட்டிருக்காரு இல்லையா, துலாக்கோல் மாதிரி சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அப்படின்னு சொல்ற மாதிரி சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஓர்வால் கோடாமை அணி. அந்த அடிப்படையில இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கிற நிலையெல்லாம் ஒதுக்கி வச்சு சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த மக்களாட்சி நாட்டில் யார் ஒருவருக்கும் கட்சி ஆரம்பிப்பதற்கு உரிமை உண்டு. ஆக அவர் கட்சி ஆரம்பிப்பு என்பது அவருடைய உரிமை, இந்த மக்களாட்சி நாட்டில் அவருடைய உரிமை. தேவையா தேவையில்லையா என்பது அவர் எடுத்து வைக்கின்ற கொள்கை, அவர் செயல்பாடுகின்ற செயல்பாடு, அதை பொறுத்துத்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது தேவையில்லை என்று சொல்வதற்கு அங்கே நீதியரசர்கள் சொல்வது போன்ற எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அவர் கொள்கையை சொன்னால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கொள்கையை முன்னிறுத்தி வரும்பொழுது இது தேவையா தேவையில்லையா என்று சொல்ல முடியும். இப்பொழுது ஒரு கட்சி பெயர் மட்டும்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார், கொள்கைகளை சொல்லவில்லை. கொள்கைகளை சொல்லி அவர் களத்திற்கு வரட்டும், களத்திற்கு வந்தால் மக்கள் அவரை கொள்வதும் தள்ளுவதும் வாக்களிக்கும் போது தெரியும். ஆக வரும்பொழுது இது தேவையா தேவையில்லையா என்பதை விட அவர் கொள்கையை முதலில் சொல்ல வேண்டும். சொன்னால் மட்டும்தான் அது தேவையா தேவையற்றதா என்று சொல்ல முடியும். ஆக கட்சி ஆரம்பிப்பதற்கு யாருக்கும் உரிமை உண்டு என்ற அடிப்படையில் இப்படி ஒரு இளைஞர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை முன்வைத்து வருகின்ற அவர், அவரை ஒரு மாற்றம் வேண்டுவோர் வரவேற்பது என்பது இயல்பு. அந்த வகையில் அப்படி வருகின்ற அவரை நாமும் வாழ்த்துவோம், வரவேற்போம், வரட்டும். அவர் கட்சி ஆரம்பித்து அப்படி தேவை இந்த சூழ்நிலையில் அது தேவையே என்று சொல்லி தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தில் வாதம் செய்திருக்கின்ற அனைவருக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் இப்படி ஒரு தலைப்பை தந்து மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சின்னெக்சஸ் கலை மற்றும் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் கவிசன் கவிதா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு, ஆனால் இந்த தீர்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. ஏனென்றால் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஏதோ அரசியலை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் கூட ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக வைத்திருக்கிறார்கள்.
திரைப்பட நடிகர்களுக்கு என்ன தகுதி வருதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த துறையை சார்ந்திருந்தாலும் கூட அவர்கள் திரை அரசியலுக்கு வருவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் திரைத்துறையை சார்ந்தவர், இவர் கலை கூத்தாடி என்கின்ற அந்த கண்ணோட்டமானது மாறுபட வேண்டும். இவர் டாக்ஸ் கட்டியிருக்காரு, டாக்ஸ் கட்டலன்றது இவர் வந்து ஒரு திரைத்துறை நடிகராக இருப்பதால் இவரை பற்றிய விமர்சனங்கள் வெளியில வருவதனால தெரிகிறது. இது தெரியாத எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு துறைகள்ல இருக்காங்க, ஆசிரியர் துறையிலேயே கூட இருக்காங்க, ஆனா அதெல்லாம் வெளியில தெரியறது இல்லை அப்படின்றதுனால நமக்கு வந்து தெரியுது, தெரியறதுனால பண்ணுவோம். இப்ப நம்ம அப்படி சொன்னோம்னா இப்படி கேட்பாங்க, அப்ப கமலஹாசன் வந்து சரியான முறையில வரி கட்டியதற்கு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு, அப்ப நம்ம அவருக்கு வந்து ஜெயிக்க வச்சுட்டோம், அவருக்கு அவரு ரெண்டு தேர்தலை எதிர்பார்த்துட்டாரு, இல்ல இல்லைங்களா? அப்ப அது வந்து ஒரு எல்லைக்கோடாக மக்கள் வைத்துக் கொள்ளல, ஆனா அதை வந்து பேசணும்னு பேசுறாங்க. அதனாலதான் இந்த தலைப்பு வந்து நம்ம ஏன் அவங்க கொள்கை எல்லாம் சொல்வதற்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தோட அணுகணும் அப்படின்றது, பிடித்தது பிடிக்காதது, தேவையானது தேவை இல்லையான்றதை தவிர்த்து ஒரு சரியான நடுநிலை மனப்பான்மையுடன் இருந்து நமது நாட்டிற்கு நமது சந்ததியினருக்கு நம்ம இன்னும் ஒரு 20 வருடம் 25 வருடத்துக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு 30 வருடத்துக்கு கூட நம்ம கொடுக்க முடியும், ஆனா அதற்கு பிறகு வரக்கூடிய நம்ம சந்ததிக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை சமுதாயத்தை நாம் விட்டு செல்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய செயல் அந்த சிந்தனை நிலைப்பாட்டுலதான் இருக்கு. அது வந்து தவறா சிந்திச்சிடக்கூடாது, வேற மாதிரி சிந்திக்கக்கூடாது, அவர்களுடைய சிந்தனையை சீர் செய்ய வேண்டும், என்ன மாதிரியான ஒரு பார்வையில பார்க்க வேண்டும். யார் ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் எந்த அளவில் நாம் பார்க்க வேண்டும், எந்த முறையில் பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும். அனைவரையும் நல்லது ஒரு ஆட்டிடியூடில் பார்க்க வேண்டும் என்ற நிலை அமைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் மட்டுமே இந்த ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தன, ஏன் இந்த தலைப்பு, ஏன் இப்படி, நீங்க விஜய்க்கு ரசிகரா, அஜித்துக்கு ரசிகர், யாருக்கும் ரசிகர்லாம் கிடையாதுங்க, நான் வந்து சமுதாயத்துக்கு ரசிகர், சமுதாயத்துல நல்லது ஒரு வரணும் அப்படின்னா கழகம் பிறக்காம நல்லது ஒரு வழி பிறக்காது, குழம்பிய குட்டைக்குள்ள மீன்பிடி நிறைய சொல்லுவாங்க, அதனால ஒரு நாரதன் மாதிரி ஒரு கழகத்தை உருவாக்குவோம், அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பிறக்கட்டும், சிந்திக்க ஆரம்பிக்கட்டும் மக்கள், இரண்டு பக்கமும் சிந்திக்க ஆரம்பிக்கட்டும், ஏன்னா செயல்படுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு, ஆனா முதல்ல சிந்திக்க ஆரம்பிக்கட்டும் அப்படின்றக்காக தலைப்பு கொடுத்தோம். நிச்சயமாக பங்கேற்ற அனைவருமே சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பினை அளித்திருக்கின்றீர்கள். இது வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு சிந்திப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கும், நல்லது ஒரு வழியை எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கையில் இந்த பட்டிமன்றத்திற்கு பங்கேற்ற அனைவருக்கும் சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பார்வையாளர்கள் பகிர்ந்து கொள்ளலாம், பங்கேற்பாளர்களும் பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் அறிவன் பிணித்திற்பன் சகோதரருக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்படுகிறது, ஏனெனில் அவர் நிகழ்வின் பார்வையாளராக இருப்பது. ஒரு கருத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லலாம். விளையாட வர்றவங்களை முதல்ல விளையாட விடணும், விளையாடவே வரக்கூடாது, இவர் தோத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில தான் இங்க தீர்ப்பு சொன்னதும், யார் யாரெல்லாம் விளையாடணும்னு வர்றாங்களோ வரட்டும், களத்துல இறங்கி விளையாடட்டும், அவங்க யார் வெற்றி பெறாங்க என்னங்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்தது. அது மட்டும் இல்லாம இந்த எங்க அரசியல் என்பது மக்களினுடைய வாக்களிப்பால் தான் யார் ஒருத்தரும் அந்த பொறுப்புக்கு வர முடியும், ஆனா வரவே கூடாதுன்னு சொல்றதுங்கிறது அது சரியா இருக்காது. அந்த அடிப்படையில தான் அவங்க வரட்டும், இறங்கி விளையாடட்டும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். நிச்சயமாக பட்டிமன்றத்திற்காக ஒரு சில தலைப்பில் பேசியிருப்பார்கள், தேவை தேவையற்றது என்பதை தாண்டி தங்களுடைய மனதிற்கும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில கருத்தோட்டங்கள்லாம் ஓடி இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் நாம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம், அந்த 10 நிமிடங்களில் தங்களுடைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நேரம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் செல்ல பாண்டிமா. ஐயா மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் என்று எதிர்பார்த்தேன், இப்பொழுது நேரம் அதிகமாக இருப்பதால் கொடுப்பார் என்று பார்த்தேன், ஆனால் வாய்ப்பு வரவில்லை. அம்மா என்னுடைய கருத்து, வந்தாரை வாழ வைக்க வேண்டும். ரெண்டாவது, நம்ம நிகழ்ச்சிய பயிற்சி எடுத்த பிறகு, லீடர்ஷிப் ட்ரைனிங் எடுத்த பிறகு, எதை எடுத்தாலும் நாம் நேர்மறை சிந்தனையோடு அணுக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு தேவை என்ற அடிப்படையில் சிந்தித்தேன். அம்மா நிறைய விடயங்கள் இருந்தது, ஆனால் கால நேரத்தின் சுருக்கமாக நான் சுருக்கமாக அதை முடித்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு பதிவு பார்த்தேன் அம்மா, செய்தி இதழில் அதில் டென்மார்க் நாட்டை பற்றி போட்டு பதிவிட்டிருந்தார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா, தலைப்பே நமக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. என்ன அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பணக்காரர் என்று தங்களை சொல்லிக்கொள்ள ஒரு நாடே விரும்புவதில்லை அப்படின்ற அந்த பதிவு ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. நான் உள்ள போய் பார்க்கும்போது, அப்படி என்ன, அப்படி ஒரு நாடெல்லாமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கும் பொழுது, அவங்க பின்பற்றக்கூடிய அந்த
வாழ்க்கை முறைகள் ரொம்ப அருமையாக இருந்ததம்மா. அதாவது கடைநிலை ஊழியனாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கும் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரே ஊதியம் அந்த நாடு தருகிறதம்மா. இப்ப யார் எந்த வேலை வேணாலும் பார்த்துக்கொள்ளலாம், எல்லாருக்கும் ஒரே ஊதியம் அப்படின்ற பட்சத்துல அங்க பொறாமைக்கு இடமில்லை, நான் உயர்ந்தவன் அப்படின்ற அந்த வேற்றுமைக்கு இடமில்லை. இப்படி பல்வேறு காரணங்களை நம்ம அதுல உள்ள அடக்கிடலாம்மா. ஒவ்வொரு வீட்டு அதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படிங்கும் போது அங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 30-30 வீடுகள் ஒவ்வொரு குடியிருப்பாக கட்டி கொடுக்குறாங்க. அந்த 30 வீடுகள்லையும் 30 குடும்பங்கள், ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு சமைக்க வேண்டும் அந்த 30 குடும்பங்களுக்கும். அப்ப இன்னொரு டேன் அவங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த 30 நாள் கிடைச்சுதான். இப்ப அந்த 30 வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 30 வீட்டுல மற்ற 29 வீட்டுக்குள்ள எந்த குழந்தைங்க வேணாலும் உள்ள போகலாம், வரலாம், விளையாடலாம், செய்யலாம், அவங்களும் மற்றவர்களும் போகலாம். இப்ப இதற்கு யாரும் தடை விதிக்க கூடாதுமா. இப்படி ஒரு சட்ட அமைப்பு இருக்கிறதுனால அனைவரும் எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் ஒருவருக்கு ஒருவர் நேரக்கூடிய விடயங்களை பகிர்ந்து கொண்டும் ஒரு அழகான வாழ்க்கை முறையை அந்த நாடு வந்து நாட்டு அரசாங்கமும் கொண்டு செல்றாங்க. இதை விட எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், நம்ம வார்டு உறுப்பினர் வீட்டுக்கு போனா கூட நமக்கு உயர்வு தாழ்வு பார்த்து நம்ம கிட்ட எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய கட்டத்துல ஒரு பள்ளியில் இருக்கு, ஒரு பள்ளி நடக்கிறது என்றால் அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முதல்வர்ல இருந்து மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய சேர்மன் செக்ரட்டரியில இருந்து ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டுமாம்மா. அது மிக முக்கிய, எனக்கு ரொம்ப மனதை ஈர்த்த விஷயம். அதே போல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அவையும் சரி அதே போலதான் இருக்குமாம்மா. பிரதமர் உட்பட மற்ற எம்பிக்கள் எல்லாருமே அனைவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிடக்கூடிய அந்த தருணங்களை நாளும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டை போல நம் நாடும் வர வேண்டும் அப்படின்ற பேராவல் எனக்கு இந்த நேரத்துல நான் வச்சுக்கிறேன் அம்மா. அப்படி ஒரு நாடு, ஒரு நாடாக இந்தியா வளரும் பொழுது இங்கும் சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இனப்பிரச்சனை, வெட்டு குத்து, அடிதடி, பாலியல் வன்கொடுமை, ஒரு உயர்வு தாழ்வு அப்படின்ற எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு வளர்ச்சி மிகுந்த நாடாக, வல்லரசு மிக்க நாடாக, வளர்ந்த நாடாக எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று சொல்லி வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சிங்கம்மா, நல்ல கருத்து, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணீங்க. ஆனா அந்த நாடெல்லாம் வல்லரசா இருக்குன்னா அந்த நாடுகள்ல இல்லாத ஒரு கொடுமை நம்ம நாட்டுல இருக்கு, அது ஜாதி அப்படிங்கிற அந்த பிரிவினை. இந்த நாட்டுல ஜாதின்ற ஒண்ணு இருக்கிற வரலையும் நம்ம நாடு முன்னேறுவதற்கு காலம் அதிகமாகும், மிகவும் கடினமானது என்று பொருளியல் அறிஞர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தை மட்டும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அம்பேத்கரும் எவ்வளவோ முயன்றார் ஐயா, அவரும் கூட காந்தி கிட்ட எவ்வளவோ போராடி ஒரு 25 வருடம் நேரம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளையாவது மாற்றி காட்டுங்க. இன்னைக்கு எத்தனையோ 100 வருடங்கள் கடந்து இன்னும் ஜாதிய பிடிச்சிட்டு தான் நம்ம தொங்கிட்டு இருக்கிறோம். அதனால எத்தனை பெரியார் பிறந்தாலும் போயிட்டு இருக்குது ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், பேசுங்க ஐயா, பேசுங்க. அறிவன் வாங்க. 10 நிமிடத்துக்குள்ள முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன். இப்போ இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக அழகா நிகழ்த்தப்பட்டிருக்கு. தலைப்பு மிக்க அருமையான சுவையான தலைப்பு. இது எனக்கு முன்கூட்டி தெரிந்திருந்தா இதுல கலந்து கொண்டு இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தலைப்பா இருக்கு. நல்ல சிந்தனை, நல்லா இருக்கு. அத்தனை பேருடைய பேச்சும் அருமையான உள்ளார்ந்த ஒரு தன் கருத்தை வெளிப்படுத்தியதா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பொது கருத்து, அரசு அரசியல் என்பது ஒரு பொது கருத்து. நான் திமுகவா, நான் அதிமுகவா, நான் பிஜேபியா என்று அல்லாமல் அதிலிருந்து வெளியே வந்து நின்று பார்க்க வேண்டும். அப்போதான் சரியான பார்வை நமக்கு கிடைக்கும். ஒரு ப்ளூ கிளாஸ் போட்டுக்கிட்டோ கிரீன் கிளாஸ் போட்டுக்கிட்டோ பார்த்தோம்னா அது அந்த கலர்ல தான் எதிர்க்கிற காட்சி தெரியும். என்னுடைய அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லக்கூடியது, நீ வண்ண கண்ணாடி போட்டு அணிந்து பார்க்கிற அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது வேற யாரையாவது அதை சொல்லுவாரு, அவர் பார் வண்ண கண்ணாடி போட்டு அணிந்து பார்க்கிற, அவருக்கு அந்த கோணத்துல தெரியுது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதனுடைய பார்வை நாம ஒரு பொது பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும் அப்படின்ற வகையில வரும்பொழுது இன்றைய அளவுல இது தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி விஜய் அப்படின்றது. ஆனால் இந்த இடத்துல பிஜேபி எதுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்னு எனக்கு தெரியவே இல்லை.
ஆனாலும் அவங்க போட்டியாளர் இல்லவே இல்லை, முதலமைச்சருக்கான போட்டியாளர் இல்லை. விஜய் வந்திருக்கிறது முதலமைச்சர் பதவியோ அல்லது எம்எல்ஏ எம்பிக்கான ஒன்று. இவருக்கும் விஜய்க்கும் பிஜேபி மோடிக்கும் என்ன தொடர்புனே யாருக்கும் புரியல. ஆனா ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, ஒரு இணைப்பு கொடுக்குறாங்க, எப்படியாவது பிஜேபி உள்ள வரலாமா உள்ள நுழையலாமான்ற ஒரு அரசியல். அந்த அரசியல்ல பிஜேபிய எல்லைக்கு உள்ளவே வர விடல, உள்ள வந்ததானே விரட்டி அடிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வர விடல, ஆனாலும் பக்தி மார்க்கம் அது இதுன்ற ஏதோ ஒரு போர்வையில அவங்களும் வந்து உள்ள வராங்க. காவி உடை, மஞ்ச உடை, மஞ்ச கொடி, சிவப்பு கொடின்னு ஏதோ சேவல் கொடி, வேல் கொடின்னு ஏதோ எடுத்துட்டு உள்ள வராங்க. அந்த வகையில வர முடியதை தவிர அதன் சார்பாக அவர்களுக்கு கூட்டம் நடத்தப்படுது, அங்க போதை ஊட்டப்படுது. போதை என்றால் பக்தி போதை, பக்தி போதையினூடே அவர் தொடர்பான ஒரு சிறப்பு செய்திகள் கொடுக்கப்படுது, இன்னும் சொன்னா ஊட்டப்படுது. இவர் பாரு இந்த மாதிரிலாம் செய்திருக்காரு, நல்லது பண்ணு, ஆஹா ஓஹோ என்றெல்லாம் சொல்லப்படுது. இவனுக்கு தெரியவே தெரியாது, அவன் என்ன பண்ணாலே தெரியாது, அப்படிலாம் செய்தாரா அப்படின்னு சொல்லி அதை கேட்டு நம்பி ஏமாந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. என் தெருவிலேயே என்னுடைய ஊர்லயே இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பிஜேபி இன்றைக்கு உள்ளே வர பார்க்கிறது. இருந்தாலும் இது பிரதமருக்கான போட்டிக்கு விஜய் இங்கே வரவே இல்லை, உண்மையான கருத்து இதுதான். முதலமைச்சருக்கான போட்டியா வந்திருக்கிறார். இப்போ ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயா இப்படிதான் பார்க்க வேண்டும். தலைப்பு இப்படி எடுத்துட்டு போனா நல்லா இருந்திருக்கும். நமக்காக சொல்லவில்லை, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அதுதான் நாம பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் இப்படி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஆனாலும் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு சொன்னா விஜய் வரவேற்கிறார். கே டிவிலையும் சன் டிவிலையும் பார்த்தீங்கன்னா விஜய் படம் போடுவது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அரசியல்ல இருந்த படங்களை இன்றைக்கு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு அரசியல், இது திமுக மாடல், திராவிட மாடல் என்றே சொல்ல வேண்டும். பிஜேபி போன்ற இன்ன பிற கட்சிகளுக்கு சிதறக்கூடிய வாக்கு அமைப்பை சிதற விடாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற திராவிட மாடல் சூழல் அரசியல் என்ற அளவில் எனக்கு இது விளங்குகின்றது. இதே போல ஏற்கனவே சில பல நிகழ்ச்சிகளை கலைஞர் ஐயா செய்திருக்கிறாரு. அதே வகை அவர் வழி வந்த அரசியலில் குழந்திலிருந்து அரசியலை பார்த்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் செய்யறாரு. எனக்கு ஸ்டாலினும் அண்ணன், உதயநிதி அண்ணன், இவரு அன்புமொழி அண்ணன், அறிவன் ஐயா ஆளுங்கட்சி சார்ந்து பேசுவதாக நான் நினைக்கிறேன். இல்லங்கம்மா, எல்லாம் பதிவாகிட்டு இருக்கேன். நோக்கும் போக்கும் திசை மாறி போகிறது என்று நினைக்கிறேன். இங்கு யாருடைய ஆட்சிக்கு வர வேண்டும், மலர வேண்டும் என்று நம்மளுடைய விவாதம் அல்ல. நான் சொல்லும் பொழுதே தெளிவாக கூறினேன், நடிகர் விஜய் என்கின்ற காரணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இப்பொழுதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையிலே ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த கட்சி தேவையா தேவையில்லையா, அதுவும் நடிகர் ஒருவர் அதர் ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அது அடுத்த கட்டமாக இப்படிதான் நான் பார்க்க விரும்பினேன். தவிர இந்த கட்சி வர வேண்டும், இந்த கட்சி வர வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. நான் கட்சி பெயரே நம்ம சொல்லவும் இல்லை. திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப பலனை வந்து அனுபவிப்பார்கள். அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ அவர்கள் அனுபவிப்பார்கள், அவரவர்களுடைய சார்ந்தது. ஆனால் நாம் நம்மளுடைய பாதையில் சரியான நிலையில் சென்று கொண்டிருக்கின்றோமா என்பதை மட்டும் நாம் பார்த்து கொண்டால் போதுமானது. நம்மளுடைய கருத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா இது என்ன, நம்மளுடைய கருத்தை திணிப்பது போல ஆகிவிடும். இப்போ என்னுடைய நிகழ்ச்சி பாக்குறப்போ அதை டக்குன்னு இந்த ஒரு செகண்ட்ல செல்லப்பாண்டியம்மா பிஜேபி இருப்பாங்களோ, கண்டிப்பா தாமரை மலரும் சொல்றாங்க அப்படின்ற எண்ணம் வருதுன்றப்போ உங்க மேல ஒரு ஸ்டாம்பிங் ஆயிடும். செல்லப்பாண்டியம்மா பிஜேபி ஒரு ஸ்டாம்பிங் ஆயிடும். இப்ப அன்பரசி அம்மா என்ன சொன்னாங்க, கண்டிப்பா தமிழகத்தில் மலரவே மலராது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒண்ணு டிஎம்கேவா இருக்கலாம்னு ஸ்டாம்பிங் ஆயிடும். சோ நமக்கு வந்து நம்ம மேல ஸ்டாம்பிங் ஆகணும்ன்ற விஷயமே கிடையாதுங்க. ஓகேங்களா, நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறோம், பாலையும் தண்ணியையும் எடுத்து வைக்கிறோம். அவர்கள் நீர் அது, பால் அது என்பதை எடுத்து அருந்தி கொள்ளட்டும். இப்பார் இதுதான் நீர் என்றெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். இவர்கள் இவ்வளவு கலப்படம் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். இன்னும் மீன் கொடுப்பதை விட கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் நம்மளுடைய வேலை.
விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம் வேலையை தவிர, இந்த கட்சி சிறப்பு இந்த கட்சி சிறப்பு என்பதை அறிவுறுத்துவது கழகத்துடைய கழகத்துடைய வேலை. அதுக்குதான் அதுக்குதான் வாங்க வாங்க வாங்க, அப்புறம் வந்து பார்த்தாதான மக்கள் பணி என்னன்னு தெரியும். இந்த விவாதம் தலைப்பை ஒட்டிய விவாதமாக இருக்க வேண்டும். கருத்துக்கள் சொல்வது என்று சொன்னால், இங்கே உலகெங்கும் மக்கள் இந்த காணொளியை காண்பார்கள். அப்படி காணும் பொழுது ஏற்பட்ட முதிரை விடும் என்பதை நம்முடைய கவிதா அம்மா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இயக்கமும் அவரவர்களுக்கு உரியது. எப்படி இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்மளுடைய மக்கள் செல்ல வேண்டும் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருப்போம். நல்லதொரு சமுதாயத்தை அவர்களுக்கு கொடுப்போம். அதற்கான ஒரு விழிப்புணர்வினை நாம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நல்லதொரு நிகழ்ச்சி கொடுத்த அனைவருக்குமே நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஆனால் என்னவென்றால், மக்களுக்கு அதை அரசியல் குறித்தான ஒரு முழு பார்வை, அரசியல் வந்து ஒரு சாக்கடை என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை நாம் அகற்ற வேண்டும். அந்த சாக்கடையில் தான் நம்மை வாழ வைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்த சாக்கடையை நம்ம எப்படி சாக்கடையாவே விட்டு வைக்க முடியும்? சுத்தம் செய்ய வேண்டாமா? ஒரு சாக்கடையில இருந்து வரக்கூடியவர் எப்படி நம்ம ஆள முடியும்? அதை எப்படி நம்ம கண்டுக்காம இருக்க முடியும்?